ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி பைட்ஸ் தமிழ். நம்மளை சுத்தி பல இம்ப்ரெசிவான விஷயங்கள் நடந்துட்டே தான் இருக்கும். அது எல்லாத்தையும் நம்மளால நேர்ல பார்க்க முடியாது. இருந்தாலும் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல கேமராஸ் இருக்கிறதால அதுல பதிவாகி ரொம்பவே அழகான பதிவுகளை அதன் மூலயமா நம்மளால பார்க்க முடியுது. அப்படி இருக்கிற சூபமான சம்பவங்களை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ சாட்டிஸ்ஃபைங்கா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி லைக் பண்ணிருங்க. உங்க ஒரு நொடி லைக்கு தான் நான் ஒரு நாள் உழைக்கிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் அப்லோட் பண்ற வீடியோக்களை உடனுக்குடனே நீங்க பார்க்கலாம். ஒரு ஃபுட்பால் மேட்ச்ல ரெண்டு காலை வச்சு வேகமா ஓடி போயிட்டு கோல் போஸ்டுக்குள்ள கோல் போடுறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப வர ஃபுட்டேஜ் பாத்தீங்கன்னா சினிமாக்கள்ல தான் இந்த மாதிரி அதிகம் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு மனுஷன் வாக்கிங் ஸ்டிக்கோட ஒரு கால் இல்லாம இந்த போட்டியில கலந்துக்கிறாரு. ஆனா விதி ஆப்போனன்ட் டீமோட வாழ்க்கையில விளையாடி இருக்குன்னு தான் சொல்லணும். கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்காத சமயத்துல டக்குன்னு கோல் போஸ்டுக்குள்ள பந்த தள்ளி விட்டாரு. வேற லெவல் தான். இப்போ டிக்டாக் ரீல்ஸுக்காக அங்கங்க பார்க்கும்போது நிறைய பேர் சடனா பல வீடியோக்களை எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. அதுல ஒரு சிலது வெறுப்பேத்துற மாதிரி இருந்தாலும் இன்னும் சிலதுலாம் அவங்களோட டேலண்ட ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும். அப்படிதான் ஸ்கூல் பிடி வாத்தியார ஆச்சரியப்படுத்த என்னெல்லாம் பண்ணுவோமோ அந்த மாதிரி இந்த மனுஷன் ஷர்ட்டே போடாம வந்து நடுரோட்ல தண்டால் எடுத்துட்டு இருக்காரு. இதுல செவத்துல வேற ஜம்ப போட்டு ஒன் டைம் எடுக்கிறாரு. உண்மையாவே சம ஃபிட்டா இருக்காருன்னு தான் சொல்லணும். இதுல அந்த கிளாஸ் வேற லெவல். ரொம்பவே ரேரான மனிதர்கள் மட்டும்தான் எப்படிப்பட்ட சிச்சுவேஷன் இருந்தாலும் அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திப்பாங்க. உதாரணத்துக்கு கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து பெப்சி பாட்டில தள்ளி வச்சு வாட்டர் பாட்டில எடுத்து வச்சுதான் இருக்கட்டும், அதை வந்து ஃபெவிகால் நல்லாவே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த மாதிரிதான் இங்க இருக்கிற மனுஷனும் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு பெருசா எந்த ஒரு உழைப்பும் போடாம அவுட்புட்டை கச்சிதமா கிடைக்க வச்சிருக்காரு. வீட்டுல தொட்டில் கட்டி வச்சிருந்தா அதுல குழந்தைங்க ஆடுறதை விட கொஞ்சம் வளர்ந்த பசங்க அதிகமா ஆட்டம் போட விரும்புவாங்க. அப்ப வீட்டுல நிறைய கிட்ஸ் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு சண்டை போட்டுப்பாங்க. அதுல இந்த பூனைய எந்த கேட்டகரியில சேர்க்கறதுன்னு தெரியல. வாஷிங் மிஷின் ட்ரம் நல்லா ஜாலியா சுத்திக்கிட்டு தீம் பார்க்ல ரைடு போற மாதிரி ஆட்டம் போட்டுட்டு இருக்கு. இதுல பக்கத்துல இருக்கவங்க பாவம் எனக்கு ஒரு வாய்ப்பு கூடேன்னு வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்காங்க. வீட்டுல இருக்கிற வயசானவங்க நடந்து வரும்போது பார்த்திருப்பீங்க, அது ஒரு விதமா யூனிக்கா இருக்கும். லைக் ரொம்ப ஏஜ் ஆகிடுச்சுன்னு அந்த ஒரு வாக்கிங் வச்சு நம்ம சொல்லிட முடியும். அப்படி இந்த ஒரு டாக் பாருங்க, அவங்கள ரிமைண்ட் பண்ணுது. வெறும் 2 செகண்ட்ல ஃபுட்டு கொடுக்க கூப்பிடுறாங்கன்னு டக்குன்னு வீட்டுல இருக்க பாட்டிங்க மாதிரி நடந்து வருது. ஆனா இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கால் இல்ல. சரி, ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன்லயோ ஃபெஸ்டிவல்லையோ பெரிய பெரிய ஆளுங்க என்ட்ரி கொடுக்க போறாங்கன்னு சொல்லும் போது சைட்ல அதுக்கு நிக்க வச்சிருக்கவங்க உள்ள வரும்போது வணக்கம் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு அந்த காலத்து ராஜா ராணிக்கெல்லாம் நினைச்சுப்போம். அப்படி குனிஞ்சி பெரிய பெரிய மிஷின்ஸ் எல்லாம் வணக்கம் வச்சா எப்படி இருக்கும்? இது பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கு. பெரிய பைப் லைனை இவங்க பூமியில புதைக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்போ உள்ள இறக்கினதும் ஒன் பை ஒன் ஒவ்வொரு வண்டியா பின்பக்கம் தூக்கிக்குது. இத பாக்குறதுக்கு வணக்கம் வைக்கிற மாதிரிதான் இருக்கு. டைட்டானிக் கப்பலை பத்தி நிறைய க்வெஸ்சனும் மர்மங்களும் இன்னும் வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. ஆனா இதுவே டைம் மிஷின் கிடைச்சதுன்னா இந்த 2 கப்பலை ஓட்டுற டிரைவர்ஸ டைட்டானிக் கப்பலை ஓட்டுறதுக்கு சஜஸ்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா ஒரு கப்பலுக்கு பக்கத்துல இன்னொரு கப்பல் போச்சுன்னா கண்டிப்பா உரசி விபத்து பெருசா ஏற்படும். பட் இவங்கள பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேஷுவலா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஷேக் ஹேண்ட் கொடுக்குற அளவுக்கு கிட்ட கொண்டு போறாங்க. வேற லெவல்ல இருக்கு. டெர்மினேட்டர் மூவியை பார்த்திருப்பீங்க, அதுல வர வில்லன் ஒரு மாதிரி லிக்விட்ல இருந்துதான் தன்னோட உடலை கொண்டு வருவாங்க. அது கிட்டத்தட்ட பாதரசம் மாதிரி இருக்கும். ஆனா இந்த திரவத்தை எந்த கேட்டகரியில சேர்க்கறதுன்னு தெரியல. ஏன்னா பாதரசம் மாதிரி அழகா வழுக்கிக்கிட்டே போகுது. இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு சயின்ஸ் இருக்கும். அது என்னன்னு தெரிஞ்சா சொல்லுங்க. எஸ்கேவேட்டர் டிரைவர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜாப் வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஏன்னா பெரிய வண்டியை ரொம்ப கண்ட்ரோல்டாக பார்த்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணணும். அப்படிப்பட்டவங்களுக்கு பெரிய வேலையை முடிச்சுட்டு வந்து தனியாக ஒரு இடத்துல வண்டியை பார்க் பண்ணால் ரிலாக்ஸ்டாக இருக்கணும்னு தோணும். அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் இவர் நினைக்கிறேன். ஏன்னா பந்து இதுக்குள்ளே பிடிச்சி பேஸ்கெட் பாலில் த்ரோ பண்ணுறாரு. எந்த அளவுக்கு வெறுப்பாக இருந்தால் இப்படி ஒரு செயலை இவர் பண்ணுவார். நம்ம வாங்குற பீஸா வந்து ஜூஸியா இருக்கா இல்ல நல்ல காஞ்ச வரட்டி மாதிரி இருக்கான்னு பார்த்த உடனே தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அதோட டாப்பிங்ஸ் எல்லா ஸ்டேஜ்லயும் ஒரே மாதிரி தான் காட்டும். அதை சால்வ் பண்றதுக்கு தான் இப்படி ஒரு பேப்பர் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேல போட்டதுமே கண்ணாடி மாதிரி மறைஞ்சு போயிடுச்சு.
ஜிம்முக்கு ஒருத்தர் புதுசா போனாலே அந்த இடத்துல யாரெல்லாம் பல்கா இருக்காங்களோ அவங்களை பார்த்து வாயை பொழந்து பயங்கரமா பேச்சு கொடுப்பாங்க. அதாவது அவங்க எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு ஏத்தினா இவங்க பேச்சு கொடுத்து உடம்பு ஏத்தணும்னு முயற்சி பண்ணுவாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு உடம்பு எப்பவும் இந்த ஆளு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஜிம்முக்குள்ள போயிட்டு வண்டி மாதிரி எண்ணத்தையும் ரெடி பண்ணி அதை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இவனுக்குலாம் எத்தனை வருஷம் ஆனாலும் பைசப்ஸ் ஏறவே ஏறாது. சிட்டிக்குள்ள வீடு இருந்தா இருக்கிற ஒரே பிரச்சனை பார்க்கிங் தான். ஏன்னா வீட்டுக்கு முன்னாடி யார் வேணாலும் வந்து வண்டியை பார்க் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த சமயம் யாரோட வண்டின்னு சொல்லி கடுப்பாகும். சம்டைம்ஸ் தெரியாதவனுங்க வீட்டுக்குள்ள போக முடியாத அளவுக்கு வண்டியை விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படி ஒரு சிச்சுவேஷன் தான் இந்த வீட்டோட ஓனரும் ஃபேஸ் பண்றாங்க. ஆனா இவரு ஹல்கோட அக்கா பையன் நினைக்கிறேன். அதான் ஏன்டா வண்டியை இங்கேயும் நிப்பாட்டி வச்சுக்கிறீங்கன்னு தள்ளி விடுறாரு. இதுக்கு காரணம் வேற ஒன்றும் இல்லை, அந்த தர ஸ்லிப்பரியா இருக்கு, அவ்வளோதான். சிப்பிங்கம் சாப்பிட எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ஸோ அப்படி சாப்பிடும்போது அதில் இருந்து பபிள்ஸ் விடுவோம். அப்படி இல்லைன்னா அந்த சிவிங்கியை நல்லா வெளியே இழுத்துட்டு அப்புறம் மென்னுக்கிட்டே கிடப்போம். இந்த மாதிரி எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்க? அதுலேயும் ஒரு புது டெக்னிக்கை இந்த குட்டி பையன் கண்டுபிடிச்சிருக்கான். ஏன்னா சிவிங்கம்மை நல்லா மென்னுட்டு அந்த ஸ்பைடர் மேன் மாதிரி இழுத்து விட்டு காலில் ஒட்டிக்கிறான், அப்புறம் மென்னுறான். மேபி கொஞ்ச நேரம்க்கு அப்புறம் ஸ்வீட் மட்டும் இல்லாமல் அறுசுவையும் அதில் கலந்து வந்திருக்கும். ஒர்க்கிங் பிளேஸ்ல ஃபன் பண்றதுக்குன்னு ஒரு சிலர் இருப்பாங்க. ஸோ அவங்க இருக்கும்போது சிச்சுவேஷன் அங்கே ரொம்ப ஹீட்டடா இருந்தாலும் கூல் பண்ணி எல்லாரையும் கலகலப்பா வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இவர் நினைக்கிறேன். ஏன்னா லேடரை மேல நிக்க வச்சு அது ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைக்கிற மாதிரி செட் பண்ணிட்டாரு. அதான் என் பின்னாடியே வா வான்னு கூப்பிட்டுட்டே போறாரு. ஒட்டகச்சிவிங்கி வந்து தாவரத்தை ஒன்ற விலங்குன்னு தான் அதிகம் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா எல்லா ஸ்டேஜ்லயும் இது வந்து ப்ரூவ் ஆகுறது இல்லை. ஏன்னா எல்லா நேரத்திலையும் அவங்கள வந்து வாட்ச் பண்ண போறது கிடையாது. சரி, இந்த ஒட்டகச்சிவிங்கி பாருங்க, காருக்குள்ள ஒரு ஆள் இருக்கிறத பார்த்துட்டு அவரை சாப்பிடலாமா வேணாமான்னு ஜொல்லு ஊத்துது. விட்ட தலையை கவ்வி மேல தூக்கிட்டு போயிடும். ஆனா இவர் ரொம்ப அலட்சியமா இருக்காரு. டாக்ஸ் எல்லாம் சூப்பரான விலங்கு. அவங்க பைக்ல போகும்போதும் கார்ல போகும்போதும் எக்ஸைட்டடா இருப்பாங்க. சோ சுத்தி இருக்க விஷயத்த நல்லா பாத்துட்டே இருப்பாங்க. பட் அவங்களுக்கு ஹைட்னா ரொம்ப பயம். ஆனா இந்த ஒரு டாக் பாருங்க, தான் என்ன பண்றோம்னு தெரியாம சிச்சுவேஷனை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. அப்படியே தலைவனுக்கு சூப்பர்மேன் மாதிரி பறக்கிற ஃபீல் தான் கிடைக்கும். அடிக்கிற காத்துக்கு அடிவையெல்லாம் நல்லா ஜில்லுன்னு இருக்க போல இருக்கு. அது அதோட கண்ணிலேயே தெரியுது. மோட்டார் பைக்ல சம்ம ஸ்பீடா போறவங்கள பாத்திருப்பீங்க. அதே மாதிரி ஸ்கேட் போர்டுல போறவங்களையும் பாத்திருப்பீங்க. ஆனா சர்ஃபிங் போர்டை வச்சு தரையில சறுக்கிட்டே போறது மேஜிக்கல் மொமெண்ட் தான் சொல்லணும். ஏன்னா இங்க ஒரு பர்சன் பாதம் அளவு இருக்க தண்ணியில சர்ஃபிங் போர்டை வச்சு சறுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. பயங்கரமான டேலண்ட் தான், அண்ட் அட்ராக்டிவாகவும் இருக்கு. ஸ்குவிட்வார்ட் காஸ்டியூம் போட்டு ஹாலோவின் நேரத்தில் நிறைய பேர் சுற்றிட்டு இருப்பாங்க. சரி, நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு சிலருக்கு கூச்சமாக இருக்கும். ஆனால் இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கத்துலேருந்து எழுப்பினா கூட சும்மா கும்மாங்குத்து குத்துவாங்க, அந்தளவுக்கு செம்மையாக டான்ஸ் ஆடுவாங்க. அப்படி ஸ்குவிட்வார்ட் காஸ்டியூம் போட்டிருக்க இவங்களை பாருங்க, நல்லா வீட்டில் ப்ராக்டிஸ் எடுத்துட்டு என்னன்னாலும் சொதப்பக்கூடாதரா குமார்னு சுற்றி இருக்கிறவங்க முன்னாடி செம்மையாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.